வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 5000 ரூபீஸ் கிட்டக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணோம். அது மூலிமா தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிச்சு. ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நியூஸஸ் மேஜராக எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸஸ் மாதிரி தான் வந்து இருக்கே தவிர, ஒரு சம்திங் பாயிண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டை பெரிய ட்ராக் பண்ணுற அளவுக்கு பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிடுச்சு, இல்லாட்டினா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது, அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் வந்து சொல்லித்தரோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து தரோம் டெய்லி வாட்ஸ்அப்பில் மார்னிங்கில் வந்துட்டு, கமாடிட்டிக்கு மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரூட் ஆயில், காப்பர், ஜிங்க் அண்ட் கோல்ட் இந்த லெவல்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணனுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லுவோம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செம டவுன்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் நல்ல ஒரு ரேலியில் கீழே வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்னோட அவுட்லுக்கு, குளோபல் அவுட்லுக் எல்லாமே டவுனு. அது போக க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்வெல் கமாடிட்டிலையும் வந்து க்ரூட் ஆயில் அதெல்லாம் வந்து ப்ரைஸஸ் வந்து லோயர் ஃபீஸ் அடித்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கில் டவுனு நல்லா தான் இதுவாக இருந்துச்சு. பட் இந்த டவுனான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock வரைக்கும் தான், அதாவது ஒரு 9:30 வரைக்கும் தான் ஆக்சுவலி டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 o'clock கிட்டக்க ஸ்டாப் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆனது இந்த ஆஃப்டர் 10 o'clock தான் வந்து டேர்னிங் பாயிண்ட்டே கிடச்சிச்சு. பொதுவாக இப்போ இருக்க மார்க்கெட் 10 o'clock அப்புறமே கொஞ்சம் ஈஸியாக ஜஜபிள் மார்க்கெட்டில் தான் வந்து இருக்குது, எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படியும் நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சதுனால நாங்கள் அந்த என்ட்ரி எடுத்தோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து என்ட்ரி எடுக்கல, ஆப்ஷனில் தான் வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம். நிஃப்டி 9300 கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணோம். இந்த ட்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 3 lots வந்து பொஷன் வந்து எடுத்தோம். பொஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 5000 மேலே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. ஸோ 5000 மேலே ப்ராஃபிட் வந்ததுனால நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். பட் இந்த புக்கிங்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து ரைஸ் ஆச்சு. நியர்லி 9100 வரைக்கும் போச்சு, டுடே ஹை கிட்டக்க போச்சுன்னு கூட சொல்லலாம், ஓப்பன் ஆன ப்ரைஸ் கிட்ட கூட. பட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதையும் தாண்டி இன்னும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 9100 மேலே போகிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் நல்லா வந்து ரைஸ் ஆகும், நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்ககிட்ட இருந்துச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 9000 ரேஞ்ச் டச் ஆனதுலேருந்து மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகிட்டு ஒரு சைட் வேஸில் அங்கனுக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் நாங்கள் வந்து பார்த்தோம், ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுலேயே வந்துட்டு ஓகே மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ராகாக இழுத்துட்டே போகுது அப்படின்றதுனால எங்களுக்கும் வந்து ஃபீலிங் வந்து ஓகே 5000 இன்னைக்கு போதும், நாளைக்கு ட்ரேடிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு இப்போதைக்கு பொஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு 5000 ரூபீஸ் கிட்டக்க வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. ஸோ இதோட கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நேரம் ட்ராக் பண்ணி இழுத்துட்டே போகுது, மோர் தென் 1 hour ஒரு டெசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஸோ மோர் தென் 1 hour கிட்டக்க ஆயிடுச்சுன்றனால நாங்கள் வந்து ஓகே இன்னைக்கு மார்க்கெட் வந்து எய்தர் அப் ஆர் டவுன் வி வில் க்ளோஸ் இட் ஹியர் சின்ஸ் இட்ஸ் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துருச்சு, மார்க்கெட் அப்பாக இருந்தாலும் டவுனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கிட்டோம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.